தமிழுக்கும் அமுதென்று பேர் சொல்கிற மாதிரி இருக்கணும், அந்த மெலடியும் வரணும். அந்த பாட்டை நீங்கள் கேளுங்க, அதுக்கப்புறம் அதில் இருக்கிற சில விஷயங்கள் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நீங்கள் உருவாக்கிய இசையில் முழுக்க முழுக்க உங்கள் இசை தான் ஆக்கிரமிப்பு நடத்திதான்னு கேட்டால் நிச்சயமாக இல்லை. ஏன்னா ஏற்கனவே நீங்கள் சொன்னதிலிருந்து வார்த்தைக்கும் எழுத்துக்கும் அர்த்தத்துக்கும் எவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்கிறது எல்லாருக்கும் தெரியுது. அப்படி இருக்கும்போது மெட்டுக்கும் பாட்டு எழுதுறீங்க, பாட்டுக்கும் மெட்டு போடுறீங்க. இந்த சூழ்நிலையில் பஞ்சவர்ணக்கிளி திரைப்படத்தில் பாரதிதாசன் அவர்கள் எழுதிய தமிழுக்கும் அமுதென்று பெயர் அந்த பாட்டு ஏற்கனவே பாரதிதாசனால் எழுதி வைக்கப்பட்ட பாட்டு. ஏற்கனவே எழுதிய பாட்டுக்கு மெட்டு போடுதில் உங்களுக்கு இப்போ உங்களுக்கு கை வந்தால் கலாது. இந்த அனுபவத்தை கொஞ்சம் சொல்லுங்கள், பாரதிதாசனுடைய பாட்டுக்கு இசையமைத்த அனுபவம். அவர் எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு மகா அற்புதமான ஒரு கவிஞர். அவருக்கு வந்து அவர் எத்தனையோ பாடல்கள் எழுதியிருக்காரு. எனக்கு முன்னோடிகள் கூட அவர் பாட்டை அவர் வார்த்தையை தான் மெட்டு போட்டிருக்காங்க. இப்போ நாங்கள் ஒரு சந்தர்ப்பம் வந்தது, தமிழுக்கும் அமுதென்று பேர்னு ஒரு பாடல், அது வந்து அவர் வார்த்தை எழுதி மெட்டு போட்டார். அந்த மெட்டு போட்டப்போ அந்த ப்ரொடியூசர் வேல்முனி அவர்கள் என்ன சொன்னார், என்னுடைய முன்னோடிகள்லாம் சில பேரை கூப்பிட்டு அபிப்பிராயம் கேட்டார். அப்போ அவங்க சொன்னாங்க, இல்லை விஸ்வநாதன் போடுறதை விட நாங்கள் என்னென்ன பண்ண போகிறோம் அப்படின்னா மாமாலாம் சொல்லியிருக்காரு அந்த பாட்டுக்கு. எனக்கு வந்து அது பாட்டுக்கு தமிழுக்கும் அமுதென்று பேர் அதுக்கு எப்படி வரணும், அந்த பாட்டில் இருக்கிற பொருள். அந்த பாட்டு கஷ்டப்பட்டு ஒரு நாலஞ்சு டியூன் போட்டு கொடுத்தேன் அவருக்கு. முதல் டியூன் ஓகே பண்ணார், அதுதான் இது. தமிழுக்கும் அமுதென்று பேர், தமிழுக்கும் அமுதென்று பேர் சொல்கிற மாதிரி இருக்கணும், அந்த மெலடியும் வரணும். அந்த பாட்டை நீங்கள் கேளுங்க, அதுக்கப்புறம் அதில் இருக்கிற சில விஷயங்கள் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ரெடி? தமிழுக்கும் அமுதென்று பேர், அந்த தமிழ் இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நீர், உயிருக்கு அற்புதமாக அமைந்திருக்கிறது. இந்த பாட்டு எத்தனையோ டியூன் போட்டதுக்கப்புறம் திருப்பி திருப்பி கேட்டார். ஒரு வார்த்தை சொன்னார், எனக்கு இன்னும் நல்லதாக ஞாபகம் இருக்குது, அப்படியே எனக்கு ஆனந்த கடையில் வந்துச்சு. எனக்கு இப்போ தான் தோணுது, இந்த மெட்டோடு கேட்கும்போது தான் தமிழுக்கு அமுதென்று பேர் நான் நினைக்கிறேன் சொன்னவர் பாரதிதாசன். ஆமாம், நிசமாக தான் தோணுது, இந்த விஸ்வநாதன் மெட்டு போட்டதுக்கப்புறம் தான் தமிழுக்கும் அமுதென்று பேர் எனக்கு தோணிச்சிருந்தார். ஒரு வார்த்தை அப்படி லேசாக சொல்ல மாட்டார். அந்த பாட்டில் அவ்வளோ அந்த அது வேறு மாதிரியெல்லாம் போட்டேன். முதல்ல பல மெட்டுகள் அது இப்போ கேட்டிங்கன்னா நீங்கள் வசிக்க வேணாம், விட்டுருங்க. இல்லை கொஞ்சம் கேட்கணும்னு ஆசையாக இருக்கு, பாருங்க. இன்னொரு ஒரு மட்டும் ஞாபகம் இருக்கேன். தமிழுக்கும் அமுதென்று பேர், தன்னை தன்னை நான் 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 நான், தமிழுக்கும் அமுதென்று பேர், தமிழுக்கும் அமுதென்று பேர். ஸோ இது ரெண்டு இருக்குது பாருங்கள், எனக்கே அப்புறம் தான் தெரிஞ்சுது. அந்த ரெண்டாவது டியூனில் தான் தமிழுக்கும் அமுதென்று பேருங்கிறத சரியான முத்திரை குத்த முடியுது. அந்த வார்த்தைகளில் இருக்கிற எக்ஸ்ப்ரெஷன் கொடுத்தா தான் அந்த பாட்டு ஒத்துக்கும். இப்போ ஒரு சும்மா அதோ பாரடி என் கணவன் தன் மாட்டு வண்டியில் வருகின்றான், ஏதோ ஒரு பாட்டு எழுதியிருக்கார். இது பாட்டுக்கு அவர் எழுதின பாட்டு, பரதாசன் பரதாசன் எழுதி டிஆர்எஸ் இருக்கு. அவர்கிட்ட பேசுகிறார் அந்த பாட்டை பற்றி. டிஆர்எஸ்ஸே யார் இது பட்டுங்க வரணும் மட்டும் கேட்டினா, அவரோட தான் பேசுவார். வரணும் மட்டும்னா டியூன், அது பெரிய மியூசிக் டேரக்டர் அவர். அப்படியா, தமிழ்லாம் தெரியுமா அவருக்கு? தெலுங்கில் பெரிய மியூசிக் டேரக்டர், சம்சாரெல்லாம் பண்ணியிருக்காங்க. யார்? எங்கள் சுப்பிரமணியன் கூட இருந்தால் என் ஃப்ரெண்டு தான் கிருஷ்ணாமூர்த்தி, சம்சாரெல்லாம் பண்ணியிருக்காரு. அப்போ நான் வந்து அதோ இன்னும் இப்படி கையை காட்டி பாடிருக்கேன், அதோ பாரடி என்கிறவன் என் வந்து அதோ பாரடி, நீங்கள் பக்கத்தில் மாதிரி போட்டிருக்காங்க. என்ன அது? இது அதோ இல்லை, இதோ. ஸோ அதான் அப்போது அதனால தான் எனக்கு வேற ஒரு சந்தர்ப்பத்தில் ஞாபகம் வந்தது. அதோ அந்த பறவை போலன்னு அந்த தீர்க்கமாக பண்ணது, அந்த கையை கட்டி பாடுறது. இன்னொருத்தன் கேட்பான், என்ன ஏன் சார் மாந்தோப்பில் நின்றிருந்தேன்னு பாட்டு இருக்க, அது ஏன் இந்த தோப்பை நீட்டினீங்க ஏறுமா? மாந்தோப்பில்னு எனக்கு கொஞ்சம், ஐயா நம்ம இங்கே இருக்கிறது கோடம்பாக்கம், நான் சொல்கிறேன் மாந்தோப்பு பிராட்வேயில் இருக்குது, எவ்வளோ தூரம் இருக்குது பாரு. இதுதான் ஏன் காரணம். இந்த மாதிரி சில பல விஷயங்கள் இந்த மெட்டில் பாட்டுக்குள்ள ஜீவனை கொடுக்குறது இந்த வர்ண மெட்டு. அதில் பாரதிதாசன் அவர்கள் எழுதிய இந்த தவளுக்கு முதன்ற பேருக்கு நீங்கள் போட்ட மெட்டு அவரே தேர்ந்தெடுத்திருக்காரு. இதில் என்ன ஒரு அருமையான சிறப்பம்சம்னா, உலக மொழி ஆராய்ச்சி மையங்களெல்லாம் என்ன சொல்லுதுன்னா, இருக்கின்ற உலக மொழிகள்லேயே ஆளுமை சக்தி ஆளுகைத்தன்மை அதிகம் உள்ள மொழி தமிழ். இது உலகத்தவரால் ஒத்துக்கொள்ளப்பட்டது. அப்படி ஆராய்ச்சி பண்ணதில் இந்த ஆளுகைத்தன்மை மற்ற எழுத்தாளர்கள் எழுதிய விட புரட்சி க
கவிஞர் பாரதிதாசன் எழுதிய எழுத்துக்களில் அதிகமாக இருக்கணும்னு சொல்லுவாங்க. அவர் எழுதிய மென்மையான பாடலுக்கு நீங்கள் மென்மையாக இசையமைக்க அதுக்கும் ஒரு ஆளுமை சக்தி அமைஞ்சிருக்கு. இதில் எந்த இடத்துலையும் தமிழினுடைய எழுத்தையோ அதனுடைய மென்மையையோ எந்த காயமும் படுத்தாமல் அழகாக இசை அமைஞ்சிருக்கு. இப்பவும் கேட்பதற்கு அவ்வளோ தித்திப்பாக இருக்குது. அதனால் நீங்கள் இசையமைத்த பாடல்கள் என்றும் வாழும் பாடல்கள். இது எங்களுக்கு புரிஞ்சிருச்சு, ஆனால் உங்களுக்கு ஒன்று புரியுதா என்ன சொல்லுங்கள்? அதனால தான் நாங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு என்றும் எம்எஸ்வின்னு பேர் வச்சுருக்கோம். நான் ஃப்ரீ சொல்ல நான் இன்னும் கற்றுக்கொண்டு இருக்கிறேன். நீங்கள் எதாவது பாட்டு எழுதி கொடுத்தீங்கன்னா பட்டு போடணும்னு ஆசை இல்லை. நீங்கள் சில டைத்தும் அற்புதமாக பேசுகிறீங்க, அதை கேட்டு கூட அதுக்கு மெட்டு போடலாமான்னு ஆசை வரும். ஆஹா,